வணக்கம். இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபத்திருநாள். அனைவருக்கும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே குளித்து சாமியை கும்பிட்டு மதியம் போல் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. சாயங்காலம் வந்து கதவு நிலைக்கெல்லாம் அந்த மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மாவு கொஞ்சம் மாவையும் அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் கலந்து கொடுவாங்க. வெளிச்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே வா. ஆமாம், மஞ்சள் கலந்துருக்கு. வேறு என்ன மனிஷா கலந்துருக்காங்க? அரிசி மாவு. அரிசி மாவில் மஞ்சள், வேறு தண்ணி கலந்து வச்சிருக்கு. இது எல்லாருமே ஒரு சிலர் கோடு கோடாக போட்டு கோலம் மாதிரி போடுவாங்க. பெரும்பாலானவர்கள் எல்லாருமே கதவில் வந்து நிலையில் அப்படி கோடு போட்டு பொட்டும் வைப்பாங்க. பொட்டு வைக்கிற வேலையை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் அந்த அரிசி மாவு வைக்கிற வேலையை மனிஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. மனிஷா மெல்ல தொட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி வச்சா எப்படி கலரு கோடையே தெரிய மாட்டேங்கி. அப்படியா? சரி, அப்போ ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். குங்குமமும் வைக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதான். வந்து மனிஷா நானே வச்சிடுறேன் அப்படின்ட்டான். ஓகே அப்படின்னாச்சு. ஆமாம், காஞ்ச உடனே கோடை தெரிய தான் செய்து. பட்டேன் பெருமாளுக்கு போட்டு விடு, நாமும் போட்டு விடு பெருமாளுக்கு. ஆமாம், அப்படி மேல் வாக்க. ஆமாம், அப்படியே நாமம் குங்குமத்தில் நாமம் போட்டு விடுங்கோ. குங்குமத்தை கொஞ்சம் டக்குன்னு ஐய் அல்லது இறங்குது அப்படியே. ரைட். ஆமாம், இனி அப்படியே சாமி ரூமுக்கு வைப்போமா? போட்டு போட்டு மெல்ல போ. லைட் போட்டானே? லைட் எரியுதா மனுஷா? இப்போ சாமி ரூமுக்கு வந்துட்டோம். சாமி ரூமில் சாமிக்கு எல்லாம் வைக்கணும். மேலே இருந்து வைங்க மனுஷ. பட்டா போடுங்கோ, பட்டா போடுங்கோ. போட்டாச்சு. மற்ற சிலாபிலெல்லாம் ஒரு ஒரு கோடு போட்டால் போதும். நான் திரட்டா குங்குமம். ஓம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்கை மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆ, ஒரு கோடை போடுங்கோ. ஆ, ஒரு டாட் வைங்கோ. நம்ம கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து டாட் வைப்போம். ஆஹா, எங்கள் அம்மா ஐயா திக்கு திக்கா வச்சுட்டி ஐயா அப்படிம்பவளோ. ஆமாம், இங்கெல்லாம் வைக்காதே நாங்கள் மாதிரி. ஆ, நம்ம காளி பத்திரகாளி ஆளுக்கு வை, பத்திரகாளி சூழாயத்து சூழாயுதத்துக்கு வை, திக்க வை. ம் ம், ஆமாம் வை வை. பத்திரகாளிகிட்ட இருக்கிற குங்குமத்தை வைப்போமே. ஆ, வால் 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 வால்னு கத்தாதேன்னு சொல்கிறியோ? வாழன்னு வாழ்ன்னு தான் சொல்ல முடியும். இந்த பக்கம்மா அஜா அஜய் வேற விளக்குக்கு வைங்கோ. இது இன்னைக்கு திருக்கார்த்திகளுக்கு இந்த இதை அரைச்சிருக்கோம், இது வைக்கலாம், தப்பு இல்லை. ஆ எஸ், அதான் அது ஒரு பொட்டு தானே. ஈஸ்வரா பொண்ணு பத்திரகாளி, அந்த அந்த பத்திரகாளி பக்தன் தம்பி வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. பத்திரகாளி வரலாறு கண்டிப்பாக போடுவோம். என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. அம்பாள் என்ன நினைக்காளோ, எப்போ எதை நடத்தணும்னு நினைக்கிறாளோ அப்போ தான் நடக்கும். அது வந்து எந்த சிறு விஷயமா, ஏன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பேசிடலாமே, இதுக்கெல்லாம் இப்படி பில்டப் கொடுக்கலனேன்னா நினைக்கவே கூடாது. குலசைக்கு போகிறதுக்கு நான் வந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை போயிடணும்னு நினச்சேன். சென்னையிலேருந்து தம்பி வாரேன்லாம் சொன்னாங்க. தம்பி ஏன்னா வாரேன், ஆசிரியத்துக்கு டிக்கெட் போட்டுறவா குலசைக்கு நேராக வந்துடுறவான்னு சொல்லி நமக்கு வந்துருங்க சரி வாங்க தம்பிலாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் தம்பியும் வரல, நானும் போர்ட்ஸ் பண்ணி கேட்கல. ஏன்னா எதையுமே நம்ம முடிவு பண்ணுறபடி நடக்காது. அம்பாள் என்ன முடிவு பண்ணியிருக்காளோ அதுபடி நடக்கும். அதனால்
பத்ரகாளி வரலாறு சேனலில் கண்டிப்பாக ஒரு நாள் பதிவு பண்ணிடுவேன். பத்ரகாளி அம்மாவுடைய சன்னதியில் போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் உட்காந்து பொறுமையாக பேசணும், கண்டிப்பாக பேசிடுறேன், சீக்கிரம் பதிவு பண்ணுறேன். நேற்று குலசைக்கு போயிட்டு வந்த செவ்வரளி மாலை அம்பாளுடைய சன்னதியில் அம்பாளுக்கு போட்டிருந்தது, இங்கே வந்து ரூமில் சாமி ரூமில் இருக்கங்குடி மாரியம்மாவுக்கு போட்டாச்சு. அங்கே கோயிலில் போட்டதை இங்கே போடலாமான்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அங்கே வந்து கோயிலில் அம்பாளுடைய கழுத்தில் தானே கிடந்தது, அதனால் அந்த மாலையை வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்க சாமிகளுக்கும் போடலாம். ஒரு சிலர் வாகனங்களுக்கு அவங்களுடைய வண்டிக்கு போட்டுக்குவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து வண்டிக்கு போடுறதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அம்பாளுடைய கழுத்தில் கிடந்த மாலையை நம்ம வண்டிக்கு போட்டிருக்கோம், அம்பாளே நமக்கு வந்து நம்மளுடைய போக்களையும் வரத்துலையும் இருந்து நம்மளை காத்துக்கிடுவா அப்படிங்கிறது நம்பிக்கை, அதனால் வண்டிக்கு போடுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்து வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க. நம்ம வீட்டுகளுக்குள்ளே வேறு எந்த ஒரு தீய சக்திகளும், நம்ம பல இடங்களுக்கு போகிறோம் வாரம், தீய சக்திகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கோயிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய மாலையை எந்த மாதிரினாலும் இது பண்ணிக்கலாம். சும்மா உபயோகமே இல்லாமல் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தோமா ஒரு கவர்லேயே வச்சோம், அது அழுவி நாரி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இங்கே ஒரு பக்கமாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த பக்கமாக மனிஷா வந்து நீ கருத்து சொல்லு முதல்ல குங்குமத்தை வை அப்படிங்கிறான். இந்த வர மனிஷா மேலே சாமி ரூமு மேலே எல்லா இடத்துலையுமே திருக்கார்த்திகளுக்கான அந்த இதுகள் பூசியாச்சு. மனிஷா கீழே போகலாமா? சரி ரைட் போட்டோம் பார்த்து கேதுக்கும். ஆமாம் எங்கே வைக்கலை அங்கே வைக்கலை, ஏ இங்கே பூசலை, ஏ அங்கே பூசலை அப்படிங்கக்கூடாது. எப்படி? ஆமாம் பார்த்து போகணும் படி. ஆ பற்றி அந்த சன்னல் மிஸ் ஆகிருக்கு. என்ன பார்த்து பார்த்து படிக்கட்டு பார்த்து மேலே வச்சாச்சு, இப்போ கீழே வந்தோம் பார்த்து அவளுக்கு எட்ட மாட்டேக்கி அந்த நிலை. கோண லேசா லேசா உண்ணி வை கொண்டா குங்குமம் வச்சுருட்டு. ஓ நமக்கே உண்ணி தான் வைக்க வேண்டியிருக்கு. ஈஸ்வரா ஆ ரைட்டு வச்சாச்சு. வேற மனுஷா பொறுமையாக வச்சிரு குங்குமத்தையும், நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம்லாம். நீங்கள் இனிய தமிழ் யூடியூப் சேனல்லலாம் வருவீங்கடே. ஆமாடே ஓகே. குங்குமம் வச்சுருங்கோ, குங்குமம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் வர சொல்ல முடியாது, அதுவும் உங்கள் வேலை தான். சிவகுமாருக்கு வந்து பிஸியாக இருக்கார் சிவகுமார். குங்குமம் எல்லாரும் எந்த கையில் வைக்காங்க அப்படிம்பாங்களே, இது வந்து சிவகுமாருக்கான வேலை. சிவகுமார் வீடியோ எடுத்துகிட்ருக்கார் இல்லையா, அந்த கண்ணாடியில் பாருங்கள் தெரியும் சிவகுமார் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அதனால் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்தா இந்த நம்மளும் வச்சோம், உயரமான இடத்துல நம்ம தான் வச்சோம், எல்லாம் சேர்ந்து தானே செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு வேலைகளாக. இது நம்ம வீட்டு ஹாலு, காமனான சாமி ரூம், இந்த சாமி ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இந்த ஃபோட்டோ இருக்கும். இது எங்களுடைய தெய்வ திரு வெள்ளையம்மாள், எங்கள் அப்பா வழி பாட்டி அம்மா. இது எங்களுடைய கல்யாண கேலண்டர், அப்படியே ஒன்று ஒன்றா கிடக்கும். இது எங்களுடைய கல்யாணத்திற்கு ஸ்டூடியோவில் இருந்து கொடுத்த கடிகாரம், இணை பெரியாத காதல் ஜோடிகள். ஆமாம் எங்கள் அண்ணாத்த இங்கே இருக்கார். இது எங்கள் அண்ணன் அண்ணி 2015 ஆகஸ்ட் 27ஆம் தேதி கல்யாணம் நடந்தது. வேற இங்கே வச்சாச்சா? ரைட்டு வீடியோ முடிச்சு கொடுமாப்போம். இங்கே வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு போட்ட வீடு மாதிரி இருக்கா. இது வந்து சிவன் கோவில், ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவில், ஒருத்தங்களுடைய குடும்ப கோவில் தான். நம்ம பக்கத்து வீடுங்கிறதுனால நம்ம வந்து வழிபடுவதற்கு தவறுவதில்லை. அதுதான் இந்த சிவனை
வணங்கி கொடுவோம். அதே போல் எழுத்தால் சிவனுக்கு பக்கத்திலே சிவன் அப்படின்னாலே வில்வ மரம் கட்டாயம் இருக்கும். வில்வ மரம் இருக்குது பார்த்திங்களா, அதே போல் அங்கே ஒரு காம்பவுண்டு தெரிந்து பாருங்கள். நான் வெளியே போய் காட்டுதேன், இது ஜன்னல் கம்பிகளோடி காட்டின மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி மரம், அந்த மரத்துக்கு கீழே சாமி இருக்குது, மஞ்சனத்தி சாமின்னு சொல்லுவாங்க. இப்போவுமே ஜன்னல் வழியாக தான் காட்டிகிட்டு இருக்கேன், கேட்டை திறந்து காட்டினா கரெக்டாக இருக்கும். ஆ, இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மனிஷா போட்ட கோலம். என்ன மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது, மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் மஞ்சளில் போட்டு வச்சுருக்குது. அதுவும் இல்லாமல் அதுவுமே அந்த அரிசி மாவு கோலம்தான். அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்ல. இது வந்து மஞ்சனத்தி அம்மன். இந்த அம்பாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் கிடையாது, நினச்ச நேரத்துக்கு போய் கும்பிட்டுருவேன். இப்போ காம்பவுண்டை போட்டு விட்டாங்க. மற்றபடி இதுவும் நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கிற சாமி, நம்ம தினசரி காலையில் முடித்தோடனே சாமியை நினச்சிக்கிடுறது. இது வந்து நான் சொன்னேன் அந்த சிவன் கோயில், சிவன் கோயிலுடைய வில்வ மரம். ஆமாம், இதுதான் நம்ம ஏரியா. நம்ம ஏரியாவில் ஒரு வேத கோயில் இருக்குது, அது நம்ம வீட்டை தாண்டி தான் அங்கே இருக்குது. வெளியே போனேன்னா வேத கோயில் நீட்டாக தெரியும். இந்த தெருதா கோபுரம், இதுதான் நம்ம ஊர் வேத கோயில். பிறகு நம்ம போஸ்ட்டுக்கு ஒரு போடு போடு பட்டையை போடு. ஏ போடு, நம்ம ஏரியா போஸ்ட்டு தானே போட்டானே. ஆ, பெரிய பட்டையாக போட்டு வைப்போம். ஆ, லேசாக குங்குமத்தை வைய. ஆமாம், யாரும் கரண்டு கரண்டு அடிபட்டுறப்படாதுன்னு நல்ல எண்ணத்தோடு வச்சு வைப்போம். எப்படி? ஆமாம், பரவ இதுதான் நம்ம ஏரியா. ஆமாம், நல்லா நீட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வாசலில் வந்து கந்திருஷ்டி கணபதியும்பாங்க, அல்லது பெரும்பாலும் கணபதியாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ரெண்டு சைடும் சரஸ்வதி தேவியை வச்சுருக்குறோம், மகாலட்சுமியை வச்சுருக்குறோம். இங்கே மகாலட்சுமி, அந்த பக்கம் சரஸ்வதி தேவி. ஆமாம், எப்போவும் அம்பாளுடைய அருளால் ஒரு குறவு இல்லை. ஆமாம், குறைகள் இருந்தாலுமே அதை குறைவாக நினைக்கிறது கிடையாது, அவ தருவா அப்படிங்கிற நிறைவான மனதை தந்திருக்கிறா, அதுதான் வேணும். இது எங்கள் அம்மா பீரோ, எங்கள் அம்மா பீரோக்கு நல்லா வாங்கி அடி. ஆமாம், இது வந்து எங்களுடைய அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோவில் கேலண்டர். ஆமாம், ஏகப்பட்ட கேலண்டர் வரும். வீட்டில் பிரதானமாக கிடக்கக்கூடிய கேலண்டரில் நம்ம ஊர் கோயில் கேலண்டர் ஒன்று, பக்கத்தில் எங்கள் பாட்டியுடைய கை தடி, கை கம்பு தொங்குது. அப்படியே நம்ம வீட்டை சுற்றி காட்டணும்னா இன்னொரு நாள் சுற்றி காட்டுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா. பாய் சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூ.